வியட்நாமின் வின்ஃபாஸ்ட் நிறுவனமானது தூத்துக்குடியில் 16,000 கோடி ரூபாய் செலவில் ஆட்டோமொபைல் தொழிற்சாலை, அதாவது கார் தொழிற்சாலை துவங்கப் போவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இது எலக்ட்ரிக் வாகன தொழிற்சாலை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது 25ஆம் தேதி அடிக்கல் நாட்டு விழா தூத்துக்குடியில் நடைபெறப் போவதாகவும் முக ஸ்டாலின் அவர்கள் இதை துவங்கி வைப்பார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டம் சில்லாநத்தம் தொழில் பூங்காவில் இந்த தொழிற்சாலை 408 ஏக்கரில் வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை 25ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டுவார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளன. நான் ஏற்கனவே தெரிவித்திருந்தேன், புரிந்துணர்வு போடப்படும் ஒப்பந்தங்கள் வந்தால் தூத்துக்குடி பெருநகரமாக மாறும் என்று. ஏற்கனவே ஜெயலலிதா காலத்தில் கராஃபி ரிஃபைனரிக்காக 40,000 கோடி செலவில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வரவில்லை. மோடி குஜராத் முதல்வராக இருந்தபோது போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களிலும் 5% வந்ததாக காங்கிரஸ்காரர்கள் கூறியிருக்கிறார்கள். மோடி மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் போடப்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் இந்த நிலையில் 16,000 கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற இருப்பதற்கு தமிழக அரசுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். மற்ற ஒப்பந்தங்களையும் விரைந்து செயல்படுத்தி கொண்டு வந்தால் தூத்துக்குடி மற்றும் தமிழகத்தில் உள்ள முக்கிய நகரங்கள், அதாவது புரிந்துணர்வு போடப்பட்ட நகரங்கள் வளர்ச்சியடையும் என்பதில் சந்தேகமில்லை.